இருக்கும் கொஞ்சம் வேர்வை விட்டு விளாடுங்க, வேர்வை சிந்தி உழைங்க முடிஞ்ச அளவுக்கு, எங்களாட்ட உழைங்க. தரமான சம்பவம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கேமோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? ஒரு வட்டத்தை போட்டு வட்டத்துக்குள்ளதான் அவுட் ஆகிற நிற்பான். நிற்கிறவங்கையில் இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும், இது இப்படி பிடிச்சிருப்பான் அவன். நாங்கள் அதை தூக்கி விட்டுடுவோம், தூக்கி விட்டுட்டு மூணு டைம் டச் பண்ணுவோம். அதான் எவ்வளோ எவ்வளோ தொலை முடியுமோ அவுட் ஆன குச்சை தள்ளிட்டு போய் விட்டுருங்க, அவனை அப்போ தான் அலைய வைக்க முடியும். இப்போ யார் அவுட்டுன்னு நாங்கள் கை போட்டு பார்க்க போகிறோம். அஞ்சில் ஒரு பிஞ்சு, ரெண்டு பிஞ்சு, வாங்க அஞ்சில் ரெண்டு பிஞ்சு போயிட்டாங்க. அஞ்சு வாங்கப்பா, குச்ச கையில வச்சிருக்கனால இந்த குச்ச நாங்க தூக்கி விட்டுட்டு போய் கருங்கல்ல தொடணும். இல்லை இவன் வந்து எங்களை அவுட் பண்ணா நாங்கள் அவுட். இந்த மாதிரி சின்ன கல்ல தொடாதீங்க, தொட்டட்டீங்கன்னா இவன் வந்து இந்த கல்லை மூணு பீஸா உடச்சு காட்டிடுவான். ஏன்னா கல் இது மேலே போட்டால் சின்ன சின்னதாக இதில் துகள் போகல, அந்த மூணு பீஸா உடச்சு காட்டிடுவான். அதனால் நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. அதனால் பெரிய பெரிய கல்லாக, இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லாக பார்த்து தொடுங்க. ஓகேவா, வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். மா சென்ட்ரி ப்ரோ, எல்லாம் வெயிட்டா, ஒரு கருங்கல்ல ரெண்டு பேருக்கு மிச்சம், மூணாவது ஆளா வச்சானா அவன் தான் அவுட். ரூல்ஸ் புரிஞ்சானா? சாரி குச்சா, எங்க இது கோல போய் இந்த தம்பி அவுட் ஆயிட்டான். இவன் இவன் இங்கிருந்து அது வரைக்கும் நோண்டிட்டு போவான், அதை பார்க்கலாம். வாங்க இப்ப நோண்டா, நோண்டா
பட்டாயம் போட்டு வாட்டி நுண்டா மேட்ச் முடிச்சிக்கலாமாடா மறக்காம பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோல பாக்குறோம் பாய்.